முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கின்றதில்லை. வணக்கம், இது ட்ரெண்டிங் எக்ஸாம் சமைச்ச அன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எஸ்எஸ்சி கீழே வர ஸ்டெனோகிராஃபர் அந்த போஸ்டிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எஸ்எஸ்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இது கீழே வந்து எக்கச்சக்கமான வேகன்சி வந்து இயர்லி வந்து குவாலிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேஇ, சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், ஸ்டெனோகிராஃபர், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், இது மாதிரி ஏகப்பட்ட வேகன்சி வந்து குவாலிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான வேகன்சி தான் இந்த ஸ்டெனோகிராஃபர் வேகன்சி. இது வந்து ஒரு பிளஸ் டூ முடிச்சவங்களே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இயர்லி இயர்லி. சரிங்களா, இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து எதுக்கான போஸ்டிங் சொல்லி பார்த்தோம்னா இது வந்து கிராட் சி அன்கிராட்டி ரெண்டுக்கான போஸ்டிங். அதாவது கிராட் சினா எதுக்கு அண்டரில் வரும் பார்த்தா குரூப் பியில் நான் கெஜட் ஸ்டாஃப்ஸ்க்கான ஒரு போஸ்டிங். கிராட் டீன் பார்த்தோம்னா இது குரூப் சிக்கான ஒரு போஸ்டிங். சரிங்களா, இதில் வந்து எதுக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு பார்த்தோம்னா ஃபார் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இந்த மாதிரியாக, அதாவது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஆஃபீஸராக இல்லைனாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு அசிஸ்டண்ட், ஒரு கிளரிக்கல், அந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் எழுதி அடுத்தடுத்த பொசிஷனுக்கு ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். சரிங்களா, இது என்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்பீச் ரைட்டிங். அதாவது பார்த்தோம்னா சிலர் வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அதை டைப் பண்ணணும் இல்லைனா ரைட் பண்ணணும், இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரெஸ் மீட்ஸ் நடக்கிறப்ப அதை வந்து நோட் பண்ணணும், அந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹெல்பிங் இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்போ மினிஸ்டர்ஸ்க்கும் ஆஃபீஸர்ஸ்க்கு இடையில வந்து மீட்டிங்ஸ் நடக்கிறப்ப அதை ஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்கு தேவையான ஏற்பாடெலாம் எடுத்து தரணும், அந்த மாதிரியான ஒர்க்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து இதில் இருக்கும். இது இல்லாமல் நிறைய வேலை இருக்கும். இது வந்து மெஜாரிட்டியாக இருக்க ஒர்க்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கிரியேரியா. எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு வேலையை பற்றி தெரியாத முன்னாடி அதை பற்றி எலிஜிபிலிட்டி தெரிஞ்சால் தான் நம்ம அதை அப்ளை பண்ணலாமா வேணாமா, தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்தா நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருந்தா போதுங்க, ரொம்ப ஹையர் ஸ்டடீஸில் எதுவுமே தேவையில்லை, ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா போதும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா போதும். சரிங்களா, இதோட ஏஜ் லிமிட் வந்து கிராட் சி பொறுத்தவரையும் 18-30 வயசு இருக்கணும், கிராட் டி பொறுத்தவரையும் 18-27 வயசு இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் இது வந்து உங்களோட கேட்டகரி பொறுத்து ஓபிசியா எஸ்சி எஸ்டியா பொறுத்து வந்து ரிலாக்ஸேஷன் வந்து தருவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன வேலைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன கேட்போம்னா எப்படி இருக்கும் சேலரி. ஏன்னா சேலரிங்கிறது ரொம்ப முக்கியம். சேலரி தெரிஞ்சால் தான் எந்த ஒரு வேலைக்குமே நம்ம போக முடியும். ஏன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேலரி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ சேலரி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கிராட் சிக்கு வந்து பார்த்தோம்னா 9300லேருந்து 34800 வரை இருக்குது. சரிங்களா, பேசிக் சேலரி அதாவது இன்ஹேண்டில் முதல்ல எடுத்தவொடனே எவ்வளோ வாங்குவீங்கன்னு பார்த்தோம்னா 14500 ரூபாய்க்கு மேலே வாங்குவீங்க. சரிங்களா, கிராட் டி பொறுத்தவரையும் 5200லேருந்து 20200 வரை இருக்குது பேசிக் சேலரி. இன்ஹேண்டில் எவ்வளோ வாங்குவீங்கன்னு பார்த்தோம்னா 7600க்கு மேலே வாங்குவீங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் தருவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதனால் கண்டிப்பாக அலோவன்ஸ் வந்து பஞ்சமே இருக்காது. ஓகேங்களா, இதோட ப்ரமோஷன் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா இது வந்து ஒரு சில டைம் பாண்ட் வச்சு கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டைம் பாண்ட் பேஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் போடுவாங்க. அப்படி இல்லைனா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஜி பிடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம், பிஜி முடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம், அது மாதிரி நீங்கள் உள்ள நுழைஞ்சிட்டா போதும் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா, இதோடைய ஃபீஸ் டீட்டெயில் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஒரு 120 நிமிஷத்தில் நீங்கள் வந்து முடிக்கிறமா இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் தான் உட்காந்து எழுத மாதிரி இருக்கும். டைம் வந்து ரிவர்ஸில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த டைம் முடியுங்களாட்டி நீங்கள் வந்து எழுதி முடிச்சிடணும். பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா ரீசனிங்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க, ஜிகேலேருந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க, இங்கிலீஷ்லேருந்து ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க, டோட்டல் வந்து பார்த்தா 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், நெகட்டிவ் மார்க் பார்த்தோம்னா 1/4 அதாவது 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க். சரிங்களா, கரெக்டாக எழுதியிருந்தால் ஒரு மார்க், நீங்கள் தப்பாக எழுதிருந்தீங்கன்னா 0.25 வந்து மைனஸ் பண்ணுவாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்க, தெரியலனா விட்டு
வந்துட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட். இதை நீங்கள் கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இது வந்து டைப்பிங் டெஸ்ட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அவங்க வந்து டிக்டேட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி காமிக்கணும் மோஸ்ட்லி சரிங்களா. இப்போ இங்கிலீஷ் பொறுத்தவரையும் பார்த்தா ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து இது கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கவங்க இங்கிலீஷ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் பொறுத்தவரையும் பார்த்தா குரூப் சிக்கு 100 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஒரு நிமிஷத்தில். மொத்தம் டைம் வந்து பார்த்தா 40 நிமிஷம். குரூப் டி பொசிஷனுக்கு பார்த்தோம்னா 80 வேர்ட் டைப் பண்ணணும் ஒரு நிமிஷத்தில். மொத்த டைம் வந்து பார்த்தா 50 நிமிஷம். இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா வேரியஸ் சப் ரிஜிஸ்னல் ஆஃபீஸர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வேறு வேறு பிரான்ச்சஸில் வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் இதுக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வேகன்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து எவ்ரி இயர் 1000 மேலே வந்து வேகன்சி தராங்க. உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸ் ஓரளவு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்ண முடிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். 100 மார்க் இங்கிலீஷ் கேட்குறாங்க. ரீசனிங் ஆப்டியூட் இல்லை, ஜிகே வந்து ஓரளவு தெரிஞ்சிருந்தால் போதும். ரீசனிங்லேயும் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாவே போதும், அதுவே உங்களுக்கு போதுமான கட் ஆஃப் வந்துடும். ஸோ வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஜாப்னே நான் சொல்லுவேன், எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் ஜாப். உங்களுக்கு ஓரளவு டைப்பிங் நாலேஜ் இருந்தால் நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டிய ஒரு பெஸ்ட் ஜாப்னே நான் வந்து சொல்வேன். இந்த வீடியோ மூலமா எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.